Hi friends, welcome to NITSD. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மொச்சை கொட்டை, அதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். எண்ணெய், கடுகு, பூண்டு, ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை அதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 இன்ச் கருவேப்பிலையை உருவி அலசி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு தேவையான அளவு, மிளகாத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை கொட்டையை உரிச்சி இந்த மாதிரி வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம இப்போ பொரியல் தாளிக்கலாம். கடாயை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு பல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் வந்து அம்மியில் நசுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. நல்லா இது கோல்டு கலர் வர வரைக்கும் வதங்கட்டும். அந்த பாருங்கள், நல்லா கோல்டு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கருவேப்பிலையே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதே மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் இது இப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தீங்களா, இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கோல்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதங்கி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த பாருங்கள், நல்லா வதங்கி ஒரு மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கலரி விட்டுட்டு உப்பு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த மொச்சை கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த தண்ணியோடு எடுத்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியே போதனால விட்டுருங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம், ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை ஆன கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அது பாருங்கள், நல்லா கலந்து அந்த கலரெல்லாம் மாறி நல்லா ட்ரை டீப் ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர்லாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா கலரெல்லாம் மாறி சூப்பராக இருக்குது. இந்த டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டு, ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.